ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, காலிஃப்ளவரையும் பொட்டேட்டோவும் வச்சு ஒரு கட்லெட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அதோடய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் கொழுப்பே கிடையாது, அதனால் அதை ரெகுலராக நம்ம சாப்பிடலாம். அது வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை, சீக்கிரமாக குக் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி அதில் ஊட்டச்சத்து, விட்டமின் சி, மெக்னீஷியம் நிறையா இருக்குது. நச்சுத்தன்மையை நீக்கக்கூடியது, இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் ஃபைபர் ஜாஸ்தி இருக்குது, இது குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கறனால அந்த ஸ்கர்விங்கிற நோய் வந்து தடுக்கப்படுது. ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது. மூளை செயல்பாட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. கிட்னி ஸ்டோன் கரையிறதுக்கு யூஸ் ஆகுது. இதயத்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க, இத்தனை சத்துக்கள் நிறைஞ்ச பொட்டேட்டோ காலிஃப்ளவரை வச்சு ஒரு கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காலிஃப்ளவரை வந்து ஒரு சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. கொதிச்சதை அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வடிகட்டி அது தண்ணியே இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 பொட்டேட்டோவை வேக வச்சு அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதை ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோ காலிஃப்ளவர் ரெண்டையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ துருவி எடுத்ததை இந்த மாதிரி நல்லா மசிச்சிருங்க. ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடணும், தெரியவே கூடாது. ஸ்டெம் பார்ட், அந்த காம்பை, இதெல்லாம் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா வேணும்னா உங்களுக்கு என்ன பொடி தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக சீரகத்தூள், தேவைக்கு தகுந்த அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கொஞ்சமாக பெப்பர், இது எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் அதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துடணும். நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும், எல்லாமே ஒரு பால் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம வாசனைக்காக மல்லி இலையை நம்ம தூவிக்கலாம். கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதையும் இதில் நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணினதை நீங்கள் ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ரில் பண்ணோம்னா நமக்கு சூப்பராக இது ரெடி ஆயிரும், ஒன்று கூட உதிராது. அதனால் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் செய்யுங்க. இப்போ நான் க்ரில் பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் இதை வந்து வச்சுருக்கேன். மேலே லைட்டாக ஆயிலை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு ஹீட்லேயே வந்து இது சூப்பராக நல்லா வெந்துடும். கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஆல்ரெடி எல்லாமே வெந்திருக்கு. அந்த ஒரு கிறிஸ்பினஸ்க்காக மாத்திரம்தான் வேகணும், அதனால் அந்த அளவு மாத்திரம் பொறுத்து நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பாயில் பண்ணின உடனே பிசைஞ்சு சேர்த்த வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இந்த பொட்டேட்டோவையும் காலிஃப்ளவரையும் அதில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான கட்லெட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி திருப்பி அதை க்ளோஸ் பண்ணி செய்யும்போது இது ஈஸியாக குக் ஆயிரும், அதிகம் எண்ணெய் தேவையில்லை. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட சூப்பரான காலிஃப்ளவர் பொட்டேட்டோ கட்லெட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதில் காரம் உப்பு பர்ஃபெக்டாக இருந்தது, நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவர் ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதே நாங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். இதோட சாஸ் வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ரெசிபியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.